மகாத்மா காந்தி நினைவிடத்தில் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக தலைவர்கள் மரியாதை. அனைவரையும் வரவேற்று அழைத்துச் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் குடியரசுத் தலைவரின் விருந்தில் அமெரிக்க அதிபர் பைடனை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜோ பைடனுடன் கைகுலுக்கிய படத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. G20 மாநாட்டை முடித்துக் கொண்டு புறப்பட்டுச் சென்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். டெல்லியிலிருந்து அடுத்ததாக வியட்நாமுக்கு பயணம். டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோயிலில் பிரிட்டன் அதிபர் ரிஷி சுனக் வழிபாடு. குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். G20 மாநாட்டில் ஒரே எதிர்காலம் என்ற பெயரில் மூன்றாவது அமர்வு. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை பிரேசிலிடம் ஒப்படைத்தது இந்தியா. டெல்லி மாநாடு நிறைவு பெறும் நிலையில் பொறுப்பை ஒப்படைத்த பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் ஒருநாள் மழைக்கே G20 மாநாடு நடக்கும் பாரத மண்டபத்தில் நீர் தேங்கியதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. 2,700 கோடி ரூபாய் செலவிட்டு மேம்படுத்திய மண்டபத்தின் மோசமான நிலை குறித்து கேள்வி. ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் இன்று மோதல். போட்டி நடைபெறும் மைதானத்தை மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் மழை வர வாய்ப்பு. நடிகர் சங்க கட்டட பணிகளுக்காக 30 கோடி ரூபாய் கடன் பெற முடிவு. வழக்கால் கட்டட பணிகள் தாமதமானதாக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் விஷால் பேச்சு. மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் வந்தால் சந்திக்க தயாராக இருங்கள். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பட்டுக்கோட்டையில் பிரசவித்த 5வது குழந்தையை வறுமை காரணமாக கொன்ற தாய். உதிரப்போக்கு காரணமாக வீட்டிலேயே உயிரிழந்த பரிதாபம். சென்னை அருகே மதுரவாயலில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். மாம்பலத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற 1,000வது குடமுழுக்கு விழாவில் அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்பு. ஈரோடு புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் ஃபன் ஸ்ட்ரீட். போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 1,000 பேர் பங்கேற்பு. முன்னேறும் ஆதித்யா L1 விண்கலம் 3வது முறையாக சுற்றுவட்ட பாதையை உயர்த்திய இஸ்ரோ. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் விடிய விடிய விசாரணை நடத்திய போலீசார். விஜயவாடாவில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆந்திராவின் குப்பம் பகுதியிலிருந்து திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் நிறுத்தம். திருப்பத்தூரில் இருந்தும் ஆந்திர பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்லவில்லை. மொரோக்கோ நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,000 தாண்டியது. காயமடைந்த 2,000 பேரில் 1,400 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு.
சம்மிட் மூடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு, அதே மாதிரி பிரிட்டன் பிரதமருடனான சந்திப்பு. இந்த பைலாட்ரல் மீட்டிங்ஸ் மூலமாக இப்போ என்னென்ன பயன் கிடைச்சிருக்கு? குறிப்பாக சொல்லணும்னாக்கா கப்பல் மற்றும் ரயில்வே இணைப்பு வழித்தடத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கு. இதோட பயன் நமக்கு என்னென்ன? அதாவது வந்து இந்த G20 வந்து ஒன்று எல்லாரும் உட்கார்ந்து பேசுறது, அதன் மூலமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், அதனுடைய டிக்ளரேஷன் தான் நேற்று வந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம். சைட் லைன்ஸ் அப்படின்வாங்க, அதனுடைய இதிலேயே வந்து இந்த ரெண்டு நாட்களில் இந்த பைலேட்ரல் ரெண்டு நாடுகள் உட்கார்ந்து பேசக்கூடிய இது வந்து நிறைய நடந்திருக்கு. அதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து முதல் நாளே உட்கார்ந்தாங்க. ஏன்னா நம்முடைய பிரதமர் வந்து இந்த ஜூன் மாதம் தான் அங்கே போயிருந்தார், அதனால் அப்பொழுது கையெழுத்திடப்பட்ட எல்லாமே இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ரீகன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த தடவை ஒரு ரீகன்ஃபர்மேஷன் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அதில் வந்து அப்போ பேசின எல்லாமே அவங்க கொடுக்கறதுக்கான இந்த ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி நம்ம ஜென்ரல் எலக்ட்ரிக்கோடு சேர்ந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதே போல் சிவிலியன் நியூக்ளியர் டீல், அது வந்து ஒரு 10 ஆண்டுகளாக இதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து எப்படி முன்னெடுத்துகிட்டு போகலாம் என்பதையெல்லாம் பற்றி அவர்கள் பேசி ஒரு நிறைய முடிவுகளை இப்போது எடுத்திருக்கிறார்கள். அதனால் வந்து இது தொடர்ச்சியாக நம்முடைய பிரதமர் அங்கு சென்றதும் இப்போது திரும்பவும் அவரை சந்திப்பதும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது அளித்திருக்கின்றது. இங்கிலாண்டோடு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் டீல் வந்து நிறையாவே இருக்குது, வர்த்தகம் நிறையாவே இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து அது பைலேட்ரல் இல்லை, பட் ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி ரிஷி சுனக் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பில்லியன் பவுன்ஸை வந்து இன்றைக்கி வந்து இதுக்காக கொடுத்துருக்கிறார், என்வாயர்மெண்ட்டுக்காக, சுற்றுப்புற சூழலுக்காக, அதுவும் பர்டிகுலரே அந்த க்ரீன் ஃபைனான்சிங் அப்படின்றாங்கல்ல, அந்த க்ரீன் ஃபைனான்சிங் வந்து இதுவரைக்கும் வந்து 194 நாடுகளும் அது ஒத்துக்கொண்டிருந்தன, ஆனால் அதற்காக கிடைக்கக்கூடிய பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த விதத்தில் ஒரு பெரிய ஒரு தொகையை இங்கிலாந்து அளித்ததன் மூலமாக இந்த க்ரீன் ஃபைனான்சிங் இன்றைக்கி ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸை வந்து குறைக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் இந்த ஆயில் நிலக்கரி இது மூலமாக வருகை அதை யூஸ் பண்ணுறதை வந்து கம்மியாக்கி கொண்டு இந்த விண்ட் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அந்த மாதிரியான அந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ்க்கு வந்து அதிகமான பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், அதுவும் ஏழை நாடுகளுக்கு இந்த க்ரீன் டெக்னாலஜியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக அமெரிக்கா, ஐரோப்பா, சவுதி அரேபியா இவங்களாம் தான் இந்த கப்பல் மற்றும் ரயில்வே இணைப்பு வழித்தடத்துக்கான அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா சீனாவுடைய திட்டத்திற்கு ஒரு மாற்று தான் இது. இந்தியா வந்து சீனாவை நம்பி இருக்கிற தேவையில்லை, பாகிஸ்தானையும் நம்பி இருக்க தேவையில்லை, டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கும், இது இந்தியாவுக்கு பெரிய அளவில் லாபம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். என்ன வந்து சீனா வந்து இந்த பெல்ட் அண்ட் அந்த இதை வந்து பெரிய எடுத்து கொண்டு போனாங்க, அதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இன்றைக்கி வளரக்கூடிய நாடுகள், ஏழை நாடுகள் அல்லது வந்து ஐலண்ட் நேஷன்ஸ் அது எல்லாத்துக்குமே அவங்க எடுத்துகிட்டு போய் பலவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான பணிகளுக்கான நிறைய பணத்தை வந்து கொடுக்கறதுக்காக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து வந்து அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து வந்து இன்றைக்கி கல்ஃப் கண்ட்ரீஸ் இன்றைக்கி இணைக்கிறதுக்கும், ஐரோப்பிய நாடுகளை இணைக்கிறதுக்கும், அமெரிக்காவை இணைக்கிறதுக்கும், இஸ்ரேலை இணைக்கிறதுக்கும், எல்லாத்துக்கும் இணைக்கிறதுக்கான ஒரு தொடர் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சைனாக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் பார்க்குறோம். ஏன்னா சைனாவுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ன்றது வந்து ஆரம்பித்தப்போ வந்து அதுக்கு நிறைய வரவேற்பு நிறைய நாடுகள் உள்ளே இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அதனால் வந்து சைனாவால் வந்து அதை வந்து பெருமளவில் வந்து கொண்டு செல்ல முடியவில்லை. அந்த விதத்தில் வந்து நம்மளுடைய இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்ன இந்தியா இன்றைக்கி ஏற்கனவே வந்து இந்தியா வந்து இந்த அரபு நாடுகளோடு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உறவை வைத்திருக்கிறார்கள், ஒரு அந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கிற காரணத்தினாலேயே அவர்கள் மூலமாக ஐரோப்பாவுக்கு செல்வதற்கும், ஐரோப்பா மூலமாக அமெரிக்கா செல்வதற்கும் இது வழியாக இருக்கும். இதன் வழியாக வந்து இன்றைக்கி நிறைய விதமான கப்பல் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மூலமாக இன்றைக்கி வந்து வர்த்தகம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கின்றன. இது குறித்து தொடர்ந்து பேசலாம். தற்போது டெல்லியிலிருந்து செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, தற்போது அடுத்த அமர்வு எப்போது தொடங்க இருக்கிறது? முன்பாக உலக தலைவர்கள் அனைவரும் பிரகதி மைதானத்தில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்திற்கு வருகை தந்து விட்டார்களா? அடுத்த நிகழ்வு
ரஞ்சினி, இந்த G20 உச்சி மாநாட்டினுடைய இறுதி அமர்வு ஒரே எதிர்காலம் ஒன்றிணைந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற கருத்தில் நடைபெற உள்ள அமர்வு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இங்கே தொடங்கி இருக்கிறது. ராஜ்பட்டிலிருந்து நேரடியாக தலைவர்கள், உலக தலைவர்கள் அனைவருமே இங்கே வந்தவுடன் பாரத் மண்டபத்தில் அந்த ஒரு மூன்றாவது அமர்வு என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அந்த அமர்வு தொடங்குவதற்கு முன்னதாக இந்த G20 உச்சி மாநாட்டினுடைய அமைப்பினுடைய கூட்டமைப்பினுடைய அடுத்த தலைவராக தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள பிரேசில் நாட்டினுடைய அதிபர் லூலா இந்திய பிரதமர் மோடிக்கு ஒரு சிறிய மரக்கன்று ஒன்றை பரிசாக அளித்திருக்கிறார். அந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மரக்கன்று என்பது தற்பொழுது பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த மூன்றாவது அமர்வை பொறுத்த மட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இதில் இருக்கும். எதிர்காலத்தினுடைய தலைமுறையினருக்கு எவ்வளவு பாதுகாப்பான ஒரு தூய்மை மிக்க ஒரு இருப்பிடத்தை வழங்க முடியும் என்பதற்கான ஒரு ஆலோசனை தான் இந்த மூன்றாவது அமர்வில் அனைத்து தலைவர்களும் மத்தியிலும் ஆலோசிக்கப்பட உள்ளது. அது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள், தீர்மானங்கள் என்பதும் இன்றைய இந்த இறுதிக்கட்ட நகர்வு அதாவது அமர்வில் எடுக்கப்படும் முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த அமர்விற்கு பிறகு ஒரு ஒன்றிணைந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அனைத்து தலைவர்களின் சார்பாகவும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் இந்த பிரகதி பாரத் மண்டபத்தில் நடப்பட உள்ளன. இதற்காக பிரத்யேகமாக மரக்கன்றுகள் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள மரக்கன்றுகளும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது என்று முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த மூன்று அமர்வுகள் மிக முக்கியமாக நேற்று நடைபெற்ற இரண்டு அமர்வுகளாக இருந்தும் இன்று நடைபெறவுள்ள இந்த மூன்றாவது அமர்வாக இருந்தும் இது அனைத்துமே முடிந்த பிறகு இறுதிக்கட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இந்தியாவினுடைய தலைமை சார்பாக இன்றும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது முடிந்தவுடன் அதிகாரப்பூர்வமான அந்த தலைமையினுடைய பொறுப்பை அவர் பிரேசில் அதிபர் லூலாவிற்கு பிரதமர் மோடி இந்த சுட்டியலை வழங்கி ஒப்படைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இந்த அடுத்த ஒரு மாத காலம் அதாவது நவம்பர் 30 அதிகாரப்பூர்வமான முழு தலைமையும் பிரேசில் நாட்டிற்கு வழங்கப்படும் என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் குறிப்பிட விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. G20 உச்சி மாநாட்டின் மூன்றாவது அமர்வு அதாவது ஒரே எதிர்காலம் என்கிற தலைப்பிலான மூன்றாவது அமர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முதல் இரண்டு அமர்வுகளில் மட்டுமே பங்கேற்ற நிலையில் அவர் தற்போது வியட்நாம் செல்வதற்காக மூன்றாவது அமர்வில் பங்கேற்காமல் தற்போது கிளம்பியிருக்கிறார். மேலும் G20 உச்சி மாநாடு தொடர்பான அண்மைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு